ஓகேவா சோ ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய பக்தன் ஒருத்தன் சுகாநிலையிலே சூப்பரா மிமிக்ரி பண்ணாரு பிஜிடிஎம் சார்பா நாங்க ஒரு கைத்தட்டல் தட்டிக்கிறோம் இப்ப கான்செப்ட் என்னன்னு என் தலைவர் சொல்லுவாரு தெளிவா கேட்டு புரிஞ்சுக்கோங்க இது அரவிந்தன் ஹேமந்த் ஃப்ரம் பிஜிடிஎம் இப்ப பண்ண போற கான்செப்ட் என்னன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஜினியரிங் காலேஜ் அதுல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது ஒரு கம்பெனி அடிதாங்கி இன்டர்நேஷனல் இருக்கிறதுலே ரொம்ப பாதிக்கப்பட்ட பாவமான ஒரு பையனை மட்டும் செலக்ட் பண்ணி கூட்டு போறாங்க அது ஒரு நாலு செஷன்ல நடக்குது அந்த பையன் எப்படி செலக்ட் ஆகுறான்றதுதான் கான்செப்ட் சரி பண்ணலாமா அருமை பெரியோர்கள் அழகான பெண்கள் சொல்லும் போது கையை தாட்டி இருக்கணும் உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்ல போலி பயா வணக்கம் தம்பி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் நீ ரெஸ்யூம் கொடு எங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு தம்பி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பிஞ்சி போன ரெஸ்யூம் வச்சு ஐயோ சுவாமி வாய்ஸ் நடந்து வருது மன்னிச்சுக்கேன் கிடையாது சாலமன் பப்பாயா தம்பி நாலு வருஷமா இன்ஜினியரிங் என்ன படிச்சது சார் அது ஒரு மாதிரி கொடுமையான அனுபவம் சார் என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலங்காத்தால ஒரு 6:30 எழுந்திருப்பேன் சார் 7 பஸ் சார் அப்படியே அச்சு குச்சி குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு போய் பஸ் அங்கே நிக்கிறதுக்குள்ள பஸ் வந்துடும் சார் அப்படியே ஓடி போய் ஏறுவேன் சார் ஏறும் போதே மூச்சு வாங்க சார் டயர்ட் ஆயிடும் சார் வேர்த்து கொட்டுரும் சார் அப்புறம் அப்படியே தூங்கினே பஸ்ல போயிடுவோம் சார் 1 தூங்குவேன் சார் ஏந்து பார்த்தாலும் காலேஜ் சார் காலேஜ் வந்தோடனே அப்படியே குளிச்ச மாதிரியே இருக்கா சார் தூங்கு மூஞ்சி அப்படியே இருக்கும் சார் குளிச்சு வரையா இல்லையாடே அப்படிமா சார் அப்படியே கஷ்டமா இருக்கும் சார் என்ன பண்ணிட்டு குளிச்சலாம் சார் எனக்கு அவர்கிட்ட போராடி கஷ்டப்பட்டு உள்ள போய் உட்காருங்க சார் அடுத்த பீரியட் ரெக்கார்டு கடாது கேட்பாங்க சார் சத்தியமா நான் எழுதல ஆனா சார் வீட்டுல வச்சிருக்கு சார் வெரி சீரியஸ் ரைட்டிங் ரெக்கார்ட் சார் அரை மணி நேரம் சார் லஞ்சு நான் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பேன் பெல் அடிக்கன்ற அடிக்கும் சார் அவள் தான் அம்மா அழி போனா அங்கிருந்து ஓடணும் சார் 1 ஓடணும் சார் கிளாஸுக்கு கிளாஸுக்கு போய் உட்காருங்க சார் அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு 1:00 கிளாஸ் நடக்கும் சார் 4 நடந்து முடியும் போயிட்டு பஸ்ல உட்காருவேன் 1 திருப்பி தூக்கம் போயிட்டு போறேன் இதெல்லாம் கூட நடக்கும் கவலையே இல்லை சார் ஆனா வந்து இறங்கி போகும்போது என்ன ஜாலியா காலேஜுக்கு போயிட்டு வரையா கஷ்டப்பட்டு சரியாது போயிட்டு போயிட்டு அப்படியே வீட்டில் பேனு படுப்பேன் சார் ஏன்னு பார்த்தா டின்னர் சார் பேனு படுப்பேன் சார் ஏன்னு பார்த்தா 10 அல்ல 6 சார் தம்பி ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கலாம் ஆனா உனக்கு பிரச்சனையே வாழ்க்கை இவ்வளவு பாதிக்கப்பட்டதுனாலே உன்னையே செகண்ட் ரவுண்டுக்கு அனுப்புறேன் அங்க 2 இருக்கு நன்றிப்பா இப்போ செகண்ட் ரவுண்ட் நடக்குது தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அப்படியே அடிச்சு பிச்சு பாஸ் ஆயிட்டாரு செகண்ட் ரவுண்ட் நடக்குது பாருங்க யார் செலிபிரேட்டிங் பண்ணுங்க சேர்ந்து உட்காந்து இந்த காலத்துல எதுவும் தப்பு கேட்டா
நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஒரு ஃபார்முலா வச்சு ஆரம்பிக்கிறேன் சார். சாம்பார் பிளஸ் இட்லி ஈக்குவல் டு சாம்பார் இட்லி சார். போர் எஜுகேஷன் காலேஜ் நடத்துறாங்க சார். ரெண்டு பேரும் ஒண்ணா பேச கூடாது. ரெண்டு பேரும் அப்படி நடந்து பண்ணிருப்பாங்க. ஏய் வா வா கேஸ் 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 ஓகே. அவங்களெல்லாம் கஷ்டப்பட்டு மேய்ச்சிக்கிறேன் நம்பர் வாங்கல உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல படிச்சு வந்து சார் நான் பாவதுல சார் ஆயிசம் பத்தி பேசுறேன். நாலு மணி சேர்ந்த மாதிரி ரொம்ப அப்படிதான் சரி நீ நல்லா தான் பேசுற அப்படியே நீ படிக்க மாட்டேங்க அரியெல்லாம் வச்சிருக்கேன் சொல்லிட்டு பெரிய புரியுது சின்ன வயசுல இருந்து எதுவுமே சொல்லி தரலங்க லவ் பண்ண கத்து கொடுத்துருக்காங்க பிரச்சனை பிடிக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடக்கிற விஷயமும் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லன்னா வச்சுக்கோங்களேன் போயிட்டு கடைசி ரவுண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்திருக்காரு. அதாவது வந்து சார் வாய்ஸ் சார் 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 பாருங்க லைட் டைம் கரவு சார் கஷ்டப்பட்டு பாத்துட்டு சார் ஒளி எவ்வளவு பாத்துட்டு அதாவது இந்த மாதிரி மாணவர்களும் தமிழ்நாடு இருந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனை என்ன மாதிரி
போடுறாருன்னு சொல்லிவிட்டாரு. தமிழ் நாலு வருஷம் ரெஸ்யூம் பார்த்துட்டு குழம்புனா அடிச்சு விடுவோம், விஜயவாடம் வந்து அடிச்சு விடுவோம் சொல்லிட்டாரு. நாலு வருஷம் கோர் படிச்சுட்டு ஐடியில வேலை கூட இது எப்படி இருக்குன்னு மட்டும் சொன்னா தேவையில்ல அப்படின்னு ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு உயிரை குத்து மூச்செல்லாம் வாங்கி வாங்கி நாலு வருஷம் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அஞ்சாவது வருஷம் ஸ்விம்மிங் காம்படிஷன். கஷ்டமா இருக்கு சார், ஆனால் வழி இல்லை சார், எனக்கு வேற வரல சார். ஓர விஷயம்னா கண்ணு வரைக்கும் கரண்ட் பாக்ஸ் வரைக்கும் என்ன ஆச்சு மட்டும் சொல்லு, வேற எதுவும் பேசாத பல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் பண்றேன் சொல்லி தோற. அது ஒரு பத்து நிமிஷம் பிரேக் சார், அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிட்டேன் சார். என்னை பார்த்து பத்து நிமிஷம் மற்றவங்களுக்கு எல்லாம் பார்த்துது, ஏன் உனக்கு மட்டும் பத்தலன்னு கேட்டாரு. 32 பேண்ட் சைஸ் எனக்கு பத்துது, 42 கூட உனக்கு பத்தல. அது கேட்டது மனசு மட்டும் புராண்டு மனித உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா வச்சேன். சரி தம்பி, ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிச்சுக்கன்னா, உனக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை மட்டும் தெளிவா சொல்லு. அது ஒரு பிரச்சனை இருக்கு சார், என் தலைக்குமான ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு வாக்கி அந்த புத்தி நன்னும் போதும் இல்ல வந்து சார், அழுவையா வருது சார். அழுவும் போது அந்த பிரச்சனை அதிகமாகுது சார். போன வாரம் கூட அப்படிதான் சார், ஒரு பிரச்சனை ஆச்சு சார். அந்த பிரச்சனை ஆகும்போது மண்டமல்ல ஏறி ஒரு மாதிரி ஆச்சு சார். பிரச்சனை பெருசு, அப்படி தலைக்கு மேல போன பிரச்சனை என்ன கொட்டுது சார், முடி கொட்டுது சார். First time that we both are talking on stage and thanks for the cooperation.